வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் நல்ல கம்ம கம்மன்னு ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஊறுகாய்க்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் பொடியும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய்க்கு அரை கிலோ மாங்காய் வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டி எடுத்துட்டு அதில் உப்பு போட்டு, பார்த்தீங்களா, உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரமாக ஊறி இருக்கு. இதை இப்போ நம்ம தாளித்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வெட்டுறதை காட்டலை. உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துலேருந்து நம்ம ஒரு மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கிறலாங்க. இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் சூடாகவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ ஃபேன் சூடாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அது நல்லா நம்ம மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த சூட்டிலே நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அந்த ஃபேன் சூட்டிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொடி கருகிராமல் இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையுமே நம்ம சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். அந்த ஃபேன் சூட்லேயே போதும். இப்போ நம்ம இதை பொடியை நம்ம ஒரு இதில் மாற்றி ஆறவும் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். ஆறவும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பொடி ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம். நம்ம வறுத்து வச்சதான். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் சூடாக்கி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கலந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த கேரளா பக்கம்லாம் போனோம்னாக்கா அங்கே ஊறுகால இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக அருமையாக இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வைக்கிற மாதிரி ஊறுகாய், ஏற்கனவே நான் பூண்டு ஊறுகாய் போட்டிருக்கேன். மாங்காய் ஊறுகாய் ரெண்டு சைஸாக இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். இன்னும் வேறு ஒரு மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். வீடியோ எல்லாம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம கடுகு வெந்தயமும் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா உளுந்தம்பருப்பு வந்து சேர்க்கும்போது நம்ம நாள் பட நம்ம ஊறுகாய் வச்சுருப்போம், வேகமாக தீராது எப்படினாலும் நமக்கு. அப்போ அதனால் அந்த உளுந்தம்பருப்பு இருக்கும்போது ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்க்காதீங்க எந்த ஊறுகாய் போட்டாலும். இப்போ கடுகு வெந்தயமும் பொறியிட்டும், கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். அப்போ தான் நமக்கு அந்த ஊறுகாய் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெந்தயம் கடுகும் பொரியுது. இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு. அதையும் நான் சேர்த்துக்கிறேன், முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன், சின்னதாக இருக்கிறதுனால. இப்போ அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துக்கிறலாம். இப்போ மாங்காயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் நம்ம இப்போ பொடித்தோம் பார்த்தீங்களா, வறுத்து அந்த பொடியும் நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க வறுத்து பொடித்ததுனால அந்த ஊறுகாய் பொடி. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு.
கொஞ்சம் நம்ம மாங்காய் ரெம்பையும் வேக விடாமல் ஓரளவுக்கு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு நல்லா கிண்டி கொடுத்து இறக்கிக்கணுங்க. இப்போ இதில் நம்ம ரொம்ப நாள் பட வச்சுருக்கணும்னு நம்ம இதில் வினிகர் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாளாக நம்ம கொஞ்சமாக செஞ்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சும் கூட நம்ம வினிகர் ஊற்றாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது நிறைய அரைக்கிலாவுக்கு இருக்கிறதுனால நான் வினிகர் சேர்த்துக்கிறேன், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, நமக்கு காரத்தெல்லாம் நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். எண்ணெயெலாம் நம்ம காணலைன்னா நம்ம சேர்த்துக்கிறலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் இதெல்லாம் ஊற்றுறோமோ ஊறுகா கெட்டே போகாது. ஒரு வருஷம் ஆனாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊறுகா ரெசிப்பியில் எப்படி நம்ம ஊறுகா ஸ்டோர் பண்ணணும். இதை நல்ல ஒரு பெரிய பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டு, சில்லு பாட்டிலோ எவ்வளோனாலும் நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் போட்டு. அதே மாதிரி பெரிய பாட்டிலில் நீங்கள் ஸ்பூன் போடும்போது ஒன்றும் மறக்காதீங்க, தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் ஊறுகாய் எடுத்தீங்களாக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தண்ணியோட ஸ்பூனை தொடைக்காமல் அந்த ஜாடியில் நீங்கள் ஊறுகாய் ஜாடியில் ஊறுகாய் பாட்டில் நீங்கள் ஊறுகாய் போட்டு இப்படி எடுக்கும்போது அந்த தண்ணி நீர் பட்டு நமக்கு ஊறுகாய் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் இந்த இதை சொன்னார். நல்லா அந்த வறுத்து பிடிச்சி நம்ம ஊறுகாய் பொடி போட்டனால நல்ல ஃப்ளேவரு நல்லா எடுத்து கொடுக்குறதுங்க, வாசனையாக இருக்குது. இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மாங்காய் குழையாமல் நம்ம அந்த இதில் நம்ம கலந்து கொடுத்துக்குறோங்க. நமக்கு நாலு பட மாங்காய் இருக்கும்போது ஜாடியில் இருக்க இருக்க நமக்கு நல்லா ஊறிக்கிறோம். சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் ஊறுகாய் மாங்காய் சீசன் கிடைக்கும் போதும். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்களாக்கும் ஒரு நேரம் நமக்கு பொரியல் காய் ஒன்று இல்லைன்னா கூட தயிரும் இது மட்டும் ஒரு பருப்பு இது கூட வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாங்காய் ஊறுகாய். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.